கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொரோனா தொற்று காரணமாக தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 258 குடும்பங்களுக்கு ரீடு நிறுவனம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள காசிப்பாளையம் இந்திரா நகர் பகுதியில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது. இதனால் அங்குள்ள 258 வீடுகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் அந்த பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரமின்றி தவித்து வருவதை அறிந்த ரீடு நிறுவனங்களின் இயக்குநர் கருப்பசாமி அங்கு வசிக்கும் 258 குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, மளிகை, காய்கறிகள் உள்ளிட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கோபி கோட்டாட்சியர் பழனி தேவி கலந்து கொண்டார். சரி சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?